மாலை மாலைமதியமும் வீசிதன்றலும் வீங்குழவே நிலும் வண்டரை பொய்கையும் போன்ற தேசன் கேபிடல் தரிசனம் டிவியின் ஆன்மீகமும் ஆகமங்களும் நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திப்பதில் பெரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நவராத்திரி விழாவின் புராண நிலையை எட்டி நோக்குகின்ற இந்த வேளையிலே ரம்சன் என்பவன் ஒரு அரக்கன் அக்னி தேவனை நோக்கி தபம் செய்த காரணத்தினாலே உருமாறும் வித்தையை பயின்றிருந்தான் தேவ தூதர்கள் வாழ்கின்ற பாதையினூடாக ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருக்கின்றான் ரம்ஜன் ஆலமரத்தின் கீழே அழகிய பெண்ணெருமையை காண்கின்றான் கண்டதும் தான் அரக்க புத்தி அவனை விட்டதா புனரும் வாய்ப்பு புனரும் சிந்தனை அவனுக்கு எட்டியது தானும் அந்த பெண்ணெருமையினும் பார்க்க மிகவும் அழகு சுந்தரனாக அழகிய எருமை கடாவாக அங்கே தோன்றுகின்றான் தோன்றியவன் இந்த பெண்ணை அரு எருமையின் அருகே வந்து புணர்ச்சிவசத்திற்கு அதை தூண்டி பார்த்தான் அதுவும் அவனுடைய பாதையிலே இணங்கியது கட்டழகும் மேனி மினுமினுப்பும் அதன் வயது எல்லையும் கண்ட அந்த ரம்ஜன் எருமையானவன் தொடர்ந்து அதை புணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே கழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே வாழ்கின்றான் இருவர் ஒருமித்து மனதாகி வாழ்ந்தால் அது ஒரு குடும்பம் அதாவது ஆண் பெண் இருவர் எத்தால் அது குடும்பம் அல்ல இங்கே சிற்றின்ப வேட்கையினாலே இந்த அசுரனானவன் அகிர்ணை நிலை அடைகின்றான் உயர்திணையிலே இருந்து அகிர்நிலை நிலைக்கு வருகின்றான் கண்ட நாள் தொட்டு கொண்டான் கோலம் புனரிலேயே அவனுடைய காலம் கழிந்து இச்சை கழியத் தொடங்கிய கண்டதும் காதல் கொண்டதும் புணர்ந்ததினாலே வந்த விளைவு சிரிக்கச் சிரிக்க செய்த கர்மம் அழ அழ வந்து பிறக்குமாம் பாருங்கள் நாங்கள் திருமணம் முடித்து சிரித்து சிரித்து செய்கின்ற கர்மமானது அங்கே தாயானவள் மனைவியானவள் அள வைத்து குழந்தையாக வந்து பிறக்கின்றது இங்கே பெண்ணெருமை கருத்தரிக்கின்றது ரம்சனின் காலமும் விதியில்லை வந்தது யமதர்ம ராஜனும் வந்து அங்கே பாசை கயிற்றை வீதி அந்த எருமையை ஈர்த்துச் செல்கின்றான் ரம்சனின் உயிரை கவர்ந்து செல்கின்றான் காதல் பிணைப்பினாலே பிணைந்த ஈருயிர்கள் உயிர்கள் அங்கே பெண்ணெருமையானது தனது கணவனை இழந்த நிலையிலே மரத்துடன் முட்டுகின்றது மலையுடன் முட்டுகின்றது மண்ணில் முட்டுகின்றது மோதுகின்றது புதைகின்றது காலினாலே கீறுகின்றது அடிக்கின்றது தலையினாலே முடியவில்லை பாசம் இனிமையாக வாழ்ந்த குடும்பத்தில் ஒருவரை இழக்க பெற்றால் அந்த மனைவி பொறுக்க மாட்டாள் இதே போன்று இந்த நிலையை எட்டிவிட்டது இந்த எருமை பசு இதை கண்ணுற்ற தேவர்கள் அந்த ரம்ஜனினுடைய உடலுக்கு சிதை வைக்கின்றார்கள் சிதை வைத்தல் என்றால் அடுக்கி எரிப்பது இது சைவ முறை சிதை வைத்தது சிதை வைக்கின்றார்கள் அந்த பெண்ணெருமையின் மேல் இறக்கப்பட்டு அதை நன்னிலைப்படுத்தும் நோக்கத்துடன் இதை செய்கின்றார்கள் ஆனால் இந்த பெண்ணருமையோ அந்த சிதையின் மேலே ஏறி பாய்ந்து தன்னுடைய கணவனை கட்டிப்பிடிக்கின்றது தன்னுடைய முன்னங்கால்கள் சிதை மூண்டெறிகின்றது உஷ்ணம் தாங்காத நிலையிலே இந்த பெண்ணெருமையின் வயிறு வெடித்து அதன் வயிற்றில் இருந்த கருவானது தூர வீசப்பட்டு எருமை தலையும் அசுர உடலும் கொண்ட உருவமாக எழுந்து நிற்கின்றது ஒரு சிசு நின்றவன்தான் மகிஷாசுரன் மகிஷம் என்கின்ற தலையையும் அசுரன் என்கின்ற உடலையும் கொண்டதனாலே மகிஷாசுரன் என பெயர் பெற்றான் மகிஷாசுரன் வருகையினாலே பூ உலகம் நடுங்கிற்று தன்னுடைய தாய் தந்தையர் இறந்தது போல் தானும் அழிய வேண்டாம் என்கின்ற கொள்கையினாலே காடுவனவெல்லாம் வாழ்ந்து திரிகின்றான் வனவாசியாய் ஒரு ஒருநாள் அசுரகுல குருவை சந்திக்கின்றான் சுக்கிராச்சாரியார் சுக்கிராச்சாரியாரும் மகிஷாசுரனை சந்தித்த சந்தோஷத்திலே அவனை திசை திருப்பி விடுகின்றார் நீ சென்று பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் இரு தவம் இருந்து பிரம்மாவை நோக்கி தவம் இரு அவன்தான் நிலகுவிலே வந்து காட்சி தந்து வரந்தரக்கூடியவன் தவம் இருந்து வேண்டிய வரத்தை பெற்று இந்த பூமியை வாழ் என்று அனுப்பி வைக்கின்றார் சுக்கிராச்சாரியார் மகிஷாசுரனும் தன் தாய் தந்தை வழி போகாது சுக்கிராச்சாரியாரின் வழியாக மூவாயிரம் ஆண்டுகள் உணவருந்தி தவம் இருந்தான் மூவாயிரம் ஆண்டுகள் புல்லடகு மேய்ந்தான் மூவாயிரம் ஆண்டுகள் காற்றை நுகர்ந்தான் ஓராயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இருந்து அங்கே பிரம்மாவும் தானும் ஒன்றென்ற நிலையிலே உபவாசம் இருந்து பிரம்மாவை தோற்றம் காண்கின்றான் இவனது நிலையை கண்ட பிரம்மதேவர் அருள் கொடுப்பதற்கு அங்கே உதயமாகினார் இத்துடன் நின்ற இந்த மகிஷாசுரனின் வரவை தவறிலையில் நிறுத்திக்கொண்டு மற்றுமோர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்